வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் தொழில்நுட்ப விபரங்களை செய்து முடிப்பதற்கு பல வாரங்கள் ஆகலாம். காரணம், மிகவும் சர்ச்சைக்குரிய பிலடெல்பி தாழ்வாரம் மற்றும் யார் விடுவிக்கப்படுவார்கள் என்ற பட்டியல்கள் உட்பட பல சிக்கலான விபரங்கள் இஸ்ரேலால் இனிமேல்தான் உருவாக்கப்பட உள்ளன என்று பேச்சுவார்த்தைகளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. இருதரப்பினரும் ஒப்பந்தத்தில் உடன்பட்டாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நிறைய விபரங்கள் தேவை என்று கூறப்படுகிறது. முதலில் இருதரப்பினரும் மேலோட்டமான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் விபரங்களுக்கு ஒவ்வொன்றாக செல்வோம் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒப்பந்தத்தின் பின்னர் கருப்பொருளை பாதுகாக்க முடிந்தால் விபரங்கள் மிகவும் எளிதாக இருக்கும். ஆனால் பிரதான கருப்பொருளை இருதரப்பும் ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்கள் தேவை. அதன் பின்னரே விபரங்களுக்குள் ஒவ்வொன்றாக செல்வார்கள். ஒப்பந்தம் எவ்வளவு காலம் எடுக்கும்? ஒரு அமெரிக்க அதிகாரி பேச்சுவார்த்தை 3 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என்று ராஜாங்க அமைச்சு நம்புவதாக கூறினார். ஆனால் அது அமெரிக்க கணக்கு. இஸ்ரேலிய கணிப்பு அதைவிட அதிகமாக உள்ளது. மே 31 அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் வெளியிடப்பட்ட 3 கட்ட காசா பணிய கைதிகள் மட்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இப்போது தீர்மானிக்க வேண்டியது என்னவென்றால் வரிசை முறைதான் என்று அந்த அதிகாரி கூறினார். ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் போது நடைபெறும் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இருதரப்பினரும் தவிர்த்து விட்டதால் அந்த வரிசை முறையின் சிக்கலான தன்மை இந்த வாரம் தெளிவாக தெரிந்தது. அமாஸ் கால வரையறையின்றி நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களை இழுத்தடித்து விடும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக ஈடுபடாது மற்றும் முன்கூட்டியே போரை மீண்டும் தொடங்கலாம் என்று ஹமாஸ் அஞ்சுகிறது. இப்படி எதிரும் புதிருமாக உள்ள இருதரப்பையும் ஏதோ ஒரு புள்ளியில் மத்தியஸ்தர்கள் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். ஒப்பந்தம் எவ்வாறு நுணுக்கமான மற்றும் சிக்கலான விபரங்களை சார்ந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பே மத்தியஸ்தர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று ஹமாஸ் கேட்க, ஹமாஸிற்கு மத்தியஸ்தர்கள் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்றது இஸ்ரேல். காரணம், அதற்கு முன் மத்தியஸ்தர்களுக்கு நாம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அல்லவா, நாம் அதை செய்ய மாட்டோம் என்கிறார்கள் அவர்கள். ஹமாஸ் மத்தியஸ்தர்கள் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்று ஹமாஸோடு நெருக்கமான ஊடகங்கள் தெரிவித்தன. கத்தார் அதிகாரி ஒருவர் நாங்கள் இணைக்க முயற்சிக்கும் புள்ளிகளில் இதுவும் ஒன்றாகும் என்றார். இஸ்ரேல் நிரந்தர போர் நிறுத்தம் என்ற வழியை விட்டு வெளியேற விரும்புகிறது. அப்படி செய்தால்தான் போரை மீண்டும் தொடங்க முடியும். ஹமாஸ் ஏதோ ஒரு வழியில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுவதை விரும்புகிறது. இதனால் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளிலேயே கருத்து வேறுபாடு இருப்பது தவிர்க்க முடியாமல் உள்ளது. பிலடெல்பி தாழ்வாரம் மற்றும் நெட்சாரிம் லைன் தொடர்பாக சிக்கல்கள் உள்ளன என்று அந்த கத்தார் அதிகாரி கூறினார். அப்போது யார் யார் எப்போது வெளியிடுவார்கள் என்ற கேள்விகள் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. சிக்கல்கள் இருந்த போதிலும் நாங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு ஒரு ஒப்பந்தத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதாக கத்தார் அரசு நம்புவதாக ஆதாரங்கள் தெரிவித்தன. இஸ்ரேலிய தரப்பில் பணிய கைதிகள் ஒப்பந்தத்திற்கான தோஹா உச்ச மாநாட்டிற்கு முன்னதாக நேதன்யாகு சிவப்பு கோடுகளை அமைக்கிறார். இஸ்ரேலின் சிவப்பு கோடுகள் குறித்து பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சிஐஏ இயக்குனர் வில்லியம் பேர்ன்ஸ் தலைமையிலான புதன்கிழமை தோஹா உச்சி மாநாடு நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பணைய கைதிகள் மற்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பிரதமர் நேதன்யாகுவின் சிவப்பு கோடு என்ன? எந்த ஒரு ஒப்பந்தமும் போரின் அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்க அனுமதிக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் என்று பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுருக்கமாக சொன்னால், குறுகிய கால பகுதியின் பின் மீண்டும் போர் தொடங்க வேண்டும். ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்படும் வரை போர் தொடரும். காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக அகற்றுவதும் மீதமுள்ள 120 பணிய கைதிகளை திரும்ப பெறுவதும் அந்த இலக்குகள் என்று நேதன்யாகு கடந்த காலத்தில் தெரிவித்தார். அதில் மாற்றமில்லை என்கிறது அவரது அலுவலகம். அதுதான் அமெரிக்காவின் நிலைப்பாடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இஸ்ரேலால் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை அது. அதை நேதன்யாகு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்று பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சரி, இவர்கள் குறிப்பிடும் உச்சி மாநாடு என்ன?
சிஐஏ இயக்குனர் வில்லியம் பர்ன்ஸ் கத்தார் பிரதமர் மற்றும் இஸ்ரேலிய மற்றும் எகிப்திய உளவுத்துறை தலைவர்களை புதன்கிழமை தோஹாவில் சந்திக்க உள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இஸ்ரேலிய அணியும் இந்த வாரம் எகிப்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது சரியாக எப்போது என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அந்த பேச்சுவார்த்தைகளில் எகிப்திலிருந்து காசா எல்லை வரை ஹமாஸுக்கு ஆயுதங்களை கடத்தப்படாது என்ற விஷயத்தில் இஸ்ரேல் உறுதியாக நிற்கும் என்று இஸ்ரேலின் பிரதமரின் அலுவலகம் வலியுறுத்தியது. அந்த உத்தரவாதத்தை எகிப்து கொடுக்க வேண்டும், எகிப்துக்கு ஹமாஸ் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, ஆயுதமேந்திய ஆயிரக்கணக்கான துருப்புக்கள் வடக்கு காசா பகுதிக்கு திரும்ப மாட்டார்கள். நான்காவதாக, ஹமாஸ் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் உயிருள்ள பணைய கைதிகளின் எண்ணிக்கையை இஸ்ரேல் அதிகரிக்கும். இஸ்ரேலால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்றும் ஜனாதிபதி ஜோ பைடனால் அறிவிக்கப்பட்ட திட்டம் போரின் மற்ற நோக்கங்களை மீறாமல் பணைய கைதிகளை திருப்பி அனுப்ப இஸ்ரேலை அனுமதிக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் கூறியது. இது இஸ்ரேலின் ஒரு தந்திரமாகவும் இருக்கலாம். காரணம், இந்த புதிய விஷயங்கள் ரஃபாவில் எஞ்சியிருக்கும் ஹமாஸ் பட்டாலியன்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை மீதான விமர்சனத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டன. ரஃபாவில் IDF நடவடிக்கையை நிறுத்தும் முயற்சிக்கு எதிராக நேதன்யாகுவின் உறுதியான நிலைப்பாடுதான் ஹமாஸை பேச்சுவார்த்தைக்கு இழுத்து வந்தது என்றும் இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் கூறியது. 6 வாரங்களுக்கு அப்பால் ஒரு உடன்பாடு எட்டப்படும் வரை பேச்சுவார்த்தைகள் தொடரும். பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரை போர் நிறுத்தமும் தொடரும் என்று ஒப்பந்தத்தில் ஒரு வாக்கியத்தை நுழைக்க ஹமாஸ் முயற்சித்துள்ளது. பணைய கைதிகளை விடுவிக்காமல் காசாவிலிருந்து ஹமாஸ் அகற்றப்படாமல் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படும் என்று உண்மை நிலையை இஸ்ரேல் உணர்ந்துள்ளது. 2 ஹமாஸ் அதிகாரிகள் ராய்டர்ஸிடம் ஒப்பந்தத்தில் அதன் திருத்தங்களை மத்தியஸ்தர்களுக்கு வழங்கியதாகவும் இஸ்ரேலிடமிருந்து பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தைக்கு நெருக்கமான பாலஸ்தீனிய அதிகாரி ஒருவர், இந்த முன்மொழிவு இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒரு கட்டமைப்புக்கு உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றார். ஆனால் அப்படி செய்தால் நேதன்யாகுவின் சிவப்பு கோடு கடக்கப்பட்டுவிடும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் சிவப்பு கோடுகளை அமைப்பதற்காக நேதன்யாகுவை எதிர்கட்சி தலைவர் யாயிர் லபேட் தாக்கினார். பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம். கடத்தப்பட்டவர்களின் உயிர்கள் அதை நம்பி இருக்கிறது. ஏன் இப்படி ஆத்திரமூட்டும் தகவல்களை வெளியிடுகிறீர்கள்? செயல்முறைக்கு இது எவ்வாறு பங்களிக்கிறது என்று அவர் கேட்டார். ஏன் இந்த செய்தியை பிரதமரின் அலுவலகம் பத்திரிகையாளர்களுக்கு வெளியிடுகிறது? நேதன்யாகு தனது முழு பலத்துடன் ஒப்பந்தத்தை முறியடிக்க விரும்புகிறார் என்றும் அவர் கூறினார்.